வாழ்க வையகம். அன்பு நண்பர்களே, குழந்தை பாக்கியம் வேண்டுமா? ஆண்மை குறைவு இருக்குதா, அதை சரி செய்யணுமா? விந்தணுக்களில் உயிர் சக்தி இல்லையா? தாம்பத்தியத்தில் திருப்தி இல்லையா? பெண்களுக்கு உண்டான எல்லா மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது எல்லாத்துக்கும் தீர்வு என்னென்னா, நீங்கள் தந்திரா கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாங்க, தாந்திரிக தாம்பத்தியம் அப்படிங்கிற பேரில் ஹிலர் பாஸ்கர் ஆகிய நான் ஒரு 5 நாள் ஆன்லைன் வகுப்பு, விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க. கண்டிப்பாக எல்லோரும் கலந்துக்கணும். 5 நாள், 5 மணி நேரம் செலவு பண்ணி பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். இது கூட தெரியாமல் தான் இத்தனை வருஷமாக நம்ம வாழ்ந்துருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி அந்த வகுப்பு இருக்கும். இந்த வகுப்பில் தாம்பத்தியம் சம்பந்தமாக முழுமையாக அனைத்து விஷயங்களையும் பார்க்க இருக்கிறோம். இந்த தந்திரா வகுப்பு உங்களுக்கு புரிந்துவிட்டால் மொத்த வாழ்க்கையும் புரிந்துவிடும், உலக தத்துவமே புரிஞ்சிருங்க. இது ஒருவருக்கு கடைசியாக தான் கிடைக்கும். முதல்ல மற்ற விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் எல்லா ஞானிகளும் பாருங்க, முதல்ல ஒவ்வொன்றா பேசிடுவாங்க, கடைசியாக பேசுகிற இடம் வந்து தந்திராவாக இருக்கும், காமமாக இருக்கும். அந்த இடத்துல தான் முழுமை பெற முடியும். ஒருவேளை ஆரம்பத்தில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் தயவு செய்து முழுமையாக இந்த வகுப்பை கவனியுங்கள். ஆச்சரியமாகிறோம், மிகப்பெரிய ஒரு புரிதல் ஏற்படும். மீண்டும் சொல்கிறேன், தந்திரா என்பது தாம்பத்தியம் சம்பந்தமாக மட்டும் பேசுவது கிடையாது, மொத்த வாழ்க்கையை, இறைநிலையை, ஸ்பிரிச்சுவலை, லைஃப்பை பற்றி பேசுறது, ஃபீலிங்ஸை பற்றி பேசுறது. அதனால் இதுக்குள்ள எல்லாமே அடக்கம். அது நீங்கள் போக போக பார்ப்பீங்க, ஆச்சரியப்படுவீங்க. தந்திரா என்பது ஆபாசம் கிடையாது, கொச்சை கிடையாது, கெட்டது கிடையாது, பேடு கிடையாது. தந்திரா என்பது புனிதம், நல்லது, தேவையானது, அத்தியாவசியமானது. ஆமாங்க, பல பேர் இந்த தாம்பத்தியத்தை பற்றி பேசுறது அருவறுப்பாக நினைக்கிறீங்க. நம்ம அதுலேருந்து தானே பிறந்தோம். 24 hours கண்ணு முன்னால் அது தெரியுதா இல்லையா? இதை பேசக்கூடாதுன்னா யூடியூப் திறந்தா எதுவுமே ஆபாசமாக வரக்கூடாது. தாம்பத்திய சம்பந்தமாக எதுவுமே வரக்கூடாது. சினிமாவில் பாட்டில் எல்லாம் டீசெண்டான பாட்டு மட்டும்தான் வச்சுருக்கணும். எதுவுமே வந்து காமம் சம்பந்தமாக எந்த பாட்டும் இருக்கக்கூடாது. டிவியில், சினிமாவில், பாட்டில் எங்கேயுமே இல்லாமல் இருந்தால் ஓகேங்க, எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க, அப்போ பேசணுமா இல்லையா? எனவே மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன், தந்திரா சம்பந்தமாக நண்பர்களுக்குள், உறவினர்களுக்குள் பேசுவது ஒரு ஆபாசம் கிடையாது. தந்திராவை டீசெண்டாக பேச முடியும், கொச்சையாகவும் பேச முடியும். ஆனால் தந்திரங்கிறது புனிதமானது. எனவே எப்போ எங்கே பேசினாலும் தந்திராவுக்கு ஒரு மரியாதை கொடுங்க, தாம்பத்தியத்துக்கு ஒரு மரியாதை கொடுங்க. அது நமக்கு தேவை. அது ஆபாசம் அல்ல, அருவறுப்பு அல்ல, அத்தியாவசியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தாந்திரீக தாம்பத்தியம், தந்திரா, காமசூத்ரா அப்படிங்கிற பேரில் 5 நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு. இந்த வகுப்பு December 9 முதல் 13 வரை மாலை 8 முதல் 9 வரை நடக்குதுங்க. இந்த வகுப்பு 5 நாள், 5 மணி நேரம் தந்திரா கற்றுக்கங்க. அந்த தாந்திரிக தாம்பத்திய முறைப்படி நீங்கள் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் கேரண்டி, ஆண்மை குறைவு சரியாயிரும், பெண்களுக்கு உண்டான எல்லா உடல் சம்பந்தப்பட்ட, மனம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரியாயிரும், தந்திரா முறையில் தாம்பத்தியம் வைத்து கொண்டால். தாந்திரிக தாம்பத்தியம், தந்திரா, 5 நாள் விருப்பத்தொகை வகுப்பு, December 9 முதல் 13 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இது ஒரு விருப்பத்தொகை வகுப்புங்க. விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னென்னா, குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த தொகையை செலுத்தி நீங்கள் கலந்துக்கலாம். இந்த வகுப்பில் நீங்கள் பதிவு செய்யணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் செய்ய முடியும். அனட்டாமிக் தெரப்பி .org வெப்சைட்டில், ஈவெண்ட் பேஜில், இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு தந்திரா அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். வாருங்கள் நண்பர்களே, தந்திரா கற்றுக்கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.